ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் திருமணத்தில் பட்டு சேலை அணிவது ஏன் என்று தெரியுமா? பலருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும். ஏன் திருமணத்தின் போது மட்டும் பட்டு சேலை அணிய சொல்கிறார்கள் என்று அதன் விளக்கத்தை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பட்டு சேலை என்றாலே காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி பட்டுப்புடவைகள்தான் நம்மில் பலருக்கும் நினைவுக்கு வரும். தமிழகத்தில் காஞ்சிபுரம், ஆரணிக்கு அடுத்தபடியாக கைத்தறியிலே முழுவதும் நெய்யப்படும் பட்டு சேலைகள் தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார பெருமையை உலகுக்கு பறைசாற்றுகிறது. இத்தகைய பட்டு சேலைகள் எங்கெல்லாம் உற்பத்தி செய்யப்படுகின்றது என்பதை பற்றி பார்ப்போம். இத்தகைய கைத்தறி பட்டு சேலைகள் தமிழகத்தின் நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் பகுதியில், தெற்கு வீரவநல்லூர், புதுக்குடி, கீழாக்குளம், வெள்ளாங்குழி, சேலம் மாவட்டத்தில் நெய்க்காரப்பட்டி, கொடலாம்பட்டி, புத்தூர், பஞ்சுக்காளிப்பட்டி, மேச்சேரி, ஓமலூர், சிந்தாமணியூர், செம்மலாப்பட்டி, அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை, கருங்கல்பட்டி, இளம்பிள்ளை மற்றும் பல இடங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்றது. கோவில் காடியாம்பட்டி, சின்னம்பப்பட்டி, கசப்பேரி, கொங்கனாபுரம், ஜலகண்டாபுரம், தாரமங்கலம் போன்ற கிராமங்கள். நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம், தருமபுரி மாவட்டம் அரூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, மதுரை விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை, கோவையில் பட்டீஸ்வரம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட இடங்களிலும் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இத்தகைய மதிப்பு வாய்ந்த பட்டு சேலைகளை பெண்கள் அணியும் போது ஒரு கம்பீரம் தெரிவதை காணலாம். அதையடுத்து இந்த பட்டு எதற்காக திருமணத்தின் போது கோயிலுக்கு செல்லும் போது அணியப்படுகிறது என்று இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். குணங்கள். பட்டு துணிகளுக்கும் பட்டிற்கும் இயற்கையாகவே ஒரு குணம் உண்டு. சில நல்ல வகை கதிர்வீச்சுகளை எளிதில் தக்க வைத்துக் கொள்ளும் சக்தியும், தீய கதிர்வீச்சுகளை தடுத்து உடலுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் சக்தியும் பட்டுக்கு உண்டு என்றே சொல்லலாம். திருமண வீட்டில். திருமண வீட்டிற்கு பல வகையானவர்கள் வருகின்றனர். அந்த காலத்தில் உறவினர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து வாழ்த்தும் முறை இருந்தது. அதில் யார் யாருக்கு என்ன நோய் இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு சிலர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நோய் தொற்று பட்டு ஆடைகள் அணிந்திருக்கும் போது பரவாமல் தடுக்கப்படுகிறது என்பது ஒரு ஐதீகம். அதனால்தான் மணப்பெண்ணிற்கும் மணமகனுக்கும் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்றும், தொற்று நோய் பரவக்கூடாது என்பதற்காகவும் பட்டாடைகளை அணிகின்றன. கோவிலுக்கு செல்லும் போது ஏன் பட்டுப்புடவையை அணிகிறோம் என்பதை பார்ப்போம். கோயில்களுக்கு செல்லும் போது பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி, பட்டு சேலை போன்றவற்றை அணிந்து சென்றால் கோயிலில் இருக்கும் நல்ல கதிர்வீச்சுகளை அவைகள் உள்வாங்கி தக்க வைத்து கொண்டு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. கோயில்களில் யாகங்கள் நடத்தும் போது, நித்திய பூஜைகள் செய்யும் போது ஒலிக்கப்படும் மந்திரங்களில் அதிர்வுகளையும் சக்தியையும் பட்டு நூல்கள் கிரகித்து அதன் மீது அதிர்வுகள் நமது உடலில் பரவும் போது பல நன்மைகள் ஏற்படுகிறது. அதேபோல் திருமணம், கோயில்கள் மற்றும் முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது ஏற்படும் கண்டிஸ்டி மற்றும் எதிர்மறை எண்ணங்களையும் பட்டாடைகள் தடுத்து நிறுத்துகிறது. ஏழை எளியவர்கள், வசதியானவர்கள் பட்டாடைகள் அணிய முடியும். ஏழை எளியவர்கள் பட்டு துணிகளுக்கு எங்கே செல்வது? பட்டாடைகள் வாங்க முடியாதவர்கள் வெள்ளை துணியை மஞ்சளில் தேய்த்து அணியலாம். பட்டு நூல் தரும் பயனை இந்த மஞ்சள் நூல் தந்துவிடுவது குறிப்பிடத்தக்கது. ஆய்வில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். பட்டு துணிகளின் மகத்தான சக்தி குறித்து இன்றைக்கு பல வெளிநாடுகளில் ஆய்வு செய்து வியந்து வருவதுடன் பட்டாடைகளை விரும்பி அணிகின்றன. பாரம்பரியமிக்க நமது கலாச்சார முறை இன்றும் நம்மில் பலருக்கு தெரிய வராமல் பட்டாடைகள் அணிவது குறைந்து வருகிறது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பட்டுப்புடவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.